ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து நேற்று கூப்பிட்டுருந்தாரு. அவருடைய கெரியர் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட், அப்புறம் அந்த டொமைனில் தான் அவர் வந்து அவருடைய கெரியரே அமைச்சிக்கிட்டாரு. மோர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியல் எஸ்டேட் செக்டரில் அவர் இருக்குது. அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெங்களூரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது, நம்ம வந்து நியூஸில் பார்க்குற மாதிரி பயங்கரமாக எல்லாமே வித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறோம். ஆனால் கலன் நிலவரம் என்ன அப்படின்றது அவருக்கு கிட்ட கேட தெரியும் அப்படின்றதால நான் அவரை வந்து கேட்டேன். ஏன்னா அவர் வந்து ஹிஸ் மோர் லைக் இன்சைடர், கரெக்டாக அதாவது வந்து எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க வந்து என்ன டிக்கெட் சைஸில் வாங்குறாங்க, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, அதுமாதிரி நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அவர்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேன், அவர் வந்து சொன்னார், நிறைய ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கோவிட் ஃபஸ்ட் வேவ் அதாவது 2021 எண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் உடைய ரெண்டெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து எகிர ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி இன்னும் அது வந்து அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு வரலை, அதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. அவருமே வந்து என்ன தெரியுமா சொன்னார், ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து ஃபார் சேல் வருது அப்படின்னா 1 and 2 bedroom இருக்கிற டிமாண்டை விட 3 bedroom, 4 bedroom வந்து இன்னும் ஹாட் கேக்ஸ் மாதிரி விற்றுருது. அப்போ 1 and 2 bedrooms வந்து ஸ்லைட்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லை, அவங்க வந்து அந்த 1 and 2 bedroom வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் ரெண்டல் மார்க்கெட்டை பற்றி நான் கேட்டுட்ருந்தேன். ரெண்ட்டெலாம் வந்து இப்போ வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு, இப்போ தாவரக்கரை, பிடிஎம், கோரமங்களா, ஜெயா நகர், ஜேபி நகர், இந்த சைடு ஃபுல்லாக அதெல்லாம் கேட்டுட்ருந்தோம். சிலிக் போர்டு இதெல்லாம் கேட்டுட்ருந்தேன். அப்போ அவர் இருக்கிறது வந்து தாவரக்கரை, பிடிஎம் இந்த சைடில், ஓகேயா? அவர் வந்து என்ன சொன்னார், சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா 15,000 ரூபாய், இல்லை நீங்கள் வந்து 2 bedroom போகிறீங்க அப்படின்னா 20,000 கம்மி கிடையாது. இதே 3 bedroom வேணும் அப்படின்னு போனீங்கன்னா 30,000 to 35,000 இருக்குது. இதே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் போனீங்கன்னா, அதை சொன்னது தான் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நிலவரம் அப்படின்னு தெரியாது. ஆனால் இவர் இன்றைக்கி கொடுத்த டேட்டா வச்சுட்டு ஐ கேன் ரிவர்ஸ் இன்ஜினியர், அது வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். தாவரக்கரையில் இல்லை கோரமங்களா, இது ரெண்டு ஏரியாவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், செயின்ட் ஜான்ஸ் வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 bedroom ஃப்ளாட்டு, அதுவும் செமி ஃபர்னிஷ்ட் ஃப்ளாட்டு, 75,000 ரூபாய் வாடகைக்கு கோட் பண்ணுறாங்களாம். இது இல்லாமல் டெபாசிட் வந்து 5 lakh rupees அந்த இடத்துல, மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10% 7,500 சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ டோட்டலாக நான் இப்போ வந்து அந்த செயின்ட் ஜான்ஸ் வுட்டுக்கு நான் வந்து மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு 82,500 ரூபாய் நான் வந்து செக்கு கொடுக்கணும். இது மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து பெங்களூரில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது கேட்டதுமே வந்து எவ்வளோ பேரால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் இருக்குல்ல. அதே மாதிரி கோவிடுக்கு முன்னாடி அப்போ வந்து இதோடைய விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேபி இங்கேருந்து ஒரு ஹாஃப் த ப்ரைஸ் இருந்திருக்கலாம், ஒரு 35,000 to 40,000 அது மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து இது வந்து ஒரு டபுள் தான் நடந்திருக்கு. எனக்கு கோவிட் டைமில் கிளியராக வந்து ஒரு வீடியோ நான் பண்ணேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் இன் மும்பை, கலீக் ஃப்ரெண்டு அவங்க வந்து மும்பையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய டிஸ்கஷன், நிறைய டிஸ்கஷன் அப்புறமா வந்து வி ஃபிகர்ட் அவுட் அவங்க வந்து எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று அப்போ பண்ணியிருந்தேன். அதில் வந்து மாத செலவு அவங்களுக்கு, அதாவது மாத வாடகை 80,000 அவங்க வந்து பாம்பேயில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பெங்களூரே ஜஸ்ட் இன் அ மேட்டர் ஆஃப் 3-3.5 இயர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, சென்னை வந்து பெங்களூர் மாதிரி ஆகிடுச்சு. சென்னையிலையும் ரெண்ட் வந்து பயங்கரமாக வந்து ஏறிடுச்சு. நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸுடைய விலையெல்லாம் ரெண்ட்டு என்ன போகுது சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஆடி தான் போயிட்டேன். அதை பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பேசலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நிறைய ஃபேமிலிஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஈவன் இன்ஃபேக்ட் இது மாதிரி நல்ல இன்கம் இருக்கிற ஃபேமிலிஸே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க, அந்த ப்ரெஷர் வந்து இருக்க தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னடா இது இவ்வளோ ரெண்ட் இருக்குது, இதுக்கு வந்து பேசாமல் நம்ம வந்து வீடே வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் ஸ்டில் பெட்டர் டு ஆக்சுவலி ரெண்ட். இந்த கேல்குலேஷன் போட்டு பாருங்களேன், 75,000 per month இந்த செயின்ட் ஜான்ஸ் வுட்டில் சொல்கிறேன்ல, இப்போ 75,000 per annum வந்து 9 lakh rupees அவங்களுக்கு வந்து வருமானமாக வரும். இந்த ஃப்ளாட்டுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 2 crore rupees சொல்கிறாங்க. இப்போ இதோட ஈல்டு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 4.5% பிஃபோர் டாக்ஸஸ், நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணோம், மெயின்டெனன்ஸு அதெல்லாம் நம்ம நாக் ஆஃப் பண்ணோன்னா இந்த 4.5% கொஞ்சம் கம்மியாகிடும். சரி, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தருடைய ஸ்டோரி, அவருமே வந்து பெங்களூரில் தான் இருக்கிறாரு. இப்போ அவர் இந்த கோவிடுக்கு முன்னாடி அவருடைய பே என்ன, இன்றைக்கி அவருடைய பே என்ன, அவருடைய ரெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். இவர் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, ராமமூர்த்தி நகரில் இருக்கிறாரு. இவர் வந்து கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் 8,000, 10,000 இது மாதிரி ரெண்ட் தான் கொடுத்து தங்கியிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட அவ்வளோதான் பே பண்ணிகிட்டு இருந்தார்.
ஆனால் ரொம்ப ரீசெண்டாக லெஸ் தென் ஒரு 2-3 weeks தான் நான் சொல்கிறேன் நடந்தது. ஹவுஸ் ஓனர் வந்து வெக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 20 days சம்திங் வந்து டைம் கொடுத்து நீங்கள் வெக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. யூனோ பெங்களூரில் நிறையா தண்ணி பிரச்சனைலாம் இருக்குது, அது ஒரு காரணமாக சொல்லி வெக்கேட் பண்ண சொன்னாங்க. அவங்களும் வந்து ஃப்ளாட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 பசங்க, இவங்க அங்கே போனப்போ ஒரு குழந்தை, இப்போ வந்து 2 குழந்தை ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ளே ஃப்ளாட்ஸ்லாம் வந்து ஹாட் கேக் மாதிரி அங்கேயும் வந்து டக்கு டக்குன்னு ரெண்டு அப்படியே வந்து போயிடுது. இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு சரி நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஃபாலோ அப் பண்ணி பார்க்கல, இல்லை ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க வந்து டோக்கன் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க பிடிச்சிருக்கு பார்த்த ஃப்ளாட் கூட வந்து போக முடியல அவங்களால. ஸோ அதுதான் நிலமை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஃபார்மேட் அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு 2-3 floor பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பில்டிங்லாம் அவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு 2 bedroomல தான் இருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்தது சிங்கிள் பெட்ரூம். இப்போ அவங்க 2 bedroomக்கு மாறினதுனால 10,000 ரூபாய் வாடகை கொடுத்தவங்க இன்றைக்கி வந்து 16,000 பே பண்ணுறாங்க. இது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து தண்ணிக்கெலாம் தனியாக பே பண்ணணும், அது வந்து 2,000 ரூபாய் கிட்ட பே பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18,000 வருது அவங்களுக்கு மாதம். இப்போ இவருடைய ப்ரீ கோவிட் இவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா வந்து டேக் ஹோம் வந்து 60,000 வாங்கிட்டு இருந்தார். 2021 இவர் வந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணாங்களா, அது மாதிரி இவரும் ஒரு ஜம்ப் பண்ணார். அப்படி ஜம்ப் பண்ணி இவருடைய இப்போ கரண்ட் டேக் ஹோம் வந்து 1,00,000 ரூபாய் வருது. ஸோ ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஜம்ப்பா இன் சேல்ரி, ஒரு 66%, அவ்வளோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது சேல்ரி. இப்போ அவர் 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ அன்றைக்கி அவர் வந்து கொடுத்துட்டு இருந்த வாடகை பார்த்திங்கன்னா பெங்களூரில் 8,000 தான் கொடுத்தாரு. இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் டு ஸ்டேக் ஹோம் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 13% வருது. 8,000 / 60,000 போட்டிங்கன்னா 13% வீட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் 1,00,000 வாங்குறாருல, இதுக்கு நான் அதே கணக்கு போட்டு பார்த்தோன்னா 16,000 / 1,00,000 போட்டோன்னா 16% ஆஃப் இஸ் ஸ்டேக் ஹோம் சேலரி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ரெண்டல் பேமெண்ட். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா சம்பளம் வந்து 66% ஏறியிருக்கு, ரெண்ட் வந்து 100% ஏறியிருக்கு. அப்படியே வந்து ஒரு டபுள், 8,000 ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தவர் இன்றைக்கி 16,000 + 2,000 மெயின்டெனன்ஸ் அது மாதிரி கொடுக்குறாரு. கண்டிப்பாக டினை பண்ணாமல் ரெண்ட் எல்லா பொருள் எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் எப்படி விலை ஏறிச்சோ, ஒரு டெக்கேடாக வந்து இதில் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானுமே. இப்போ வந்து ஒத்துக்கிறேன், ஆமாம் கண்டிப்பாக ரெண்ட்டும் வந்து பெரிய அளவுக்கு மேலே போய் தான் இருக்குது, பயங்கரமாக ஏறி தான் இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் இதே மாதிரியே வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா அடுத்த ஒரு டெக்கேடுக்கு திரும்ப பழைய ஒரு டெக்கேட் நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெண்ட் வந்து எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய சேலரி வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டில் இருக்கிறது தான் வந்து சரி. ஏன்னா நம்மளுடைய ஜாப்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, ரெசஷன் ஸ்லோடவுன்லாம் வந்து உலகம் பூராவும் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. அதே மாதிரி எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நான் வந்து டக்குன்னு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இது மாதிரி ஒரு ரெண்ட்டில் இருந்தேனா எனக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிர்கால கோல்ஸ், லைஃப்பில் கோல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நான் வந்து என்னால் பணம் வந்து சேமிக்க முடியும். மற்ற காம்ப்ரமைசஸ்லாம் ஹவுஸ் ஓனர்ஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்ற தேவையும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து தயங்காமல் பதிவிடுங்க. நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா meetkarthik@protonmail.com தயங்காமல் இமெயில் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். வேற ஒரு சுவாரஸ்யமான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.